சனிக்கிழமை வந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு தான் பிளான், கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து போயிட்டோம். சரி, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு வந்தால் இங்கவே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கேயும் கூட்டம் இருந்தது. சரி, இடமில்லை, நாங்கள் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் வெளியிலெல்லாம் கொண்டு வந்து நான் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்க இங்க வந்தோம். ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. இன்னைக்கும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க நம்ம ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போனால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, அவங்களுக்கு என்ன வாங்கித்தரலாம் அப்படின்போது ட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்க. நேற்றும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் வாங்கியாச்சு. சரி, கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா எல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா சுத்தமாக விடவே இல்லை. அவங்கள வச்சுட்டு நம்ம வந்து எதுவும் வாங்கவே முடியல. சரி, சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்திரம்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அதுவும் இன்னைக்கே வாங்கிட்டு போயிடலாம், நம்ம இதுக்குன்னு நூறு நாள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வாங்கலாம் அப்படின்னு போனோம். வீட்டில் வந்து பாத்திரம் எங்கள் மாமியார் எல்லாமே எங்கள் மாமியார் யூஸ் பண்ணதான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. சரி, வீடியோக்காக வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாத்திரம் வாங்கினேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ